சங்கம் ஒரு அகில இந்திய அமைப்பு என்பது எல்லோருக்குமே தெரியும். சமீப காலமாக உச்ச நீதிமன்ற நீதிபதி ரஞ்சன் கோகாய் என்பவர் அவருடைய வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரியிடம் பாலியல் ரீதியான தொந்தரவுகள் செய்தார் என்பது எல்லோராலும் பேசப்படுகிற, எல்லா பத்திரிகைகளும் பேசப்படுகிற ஒரு பரபரப்பான விஷயம். இதற்கு எதிராக அந்த பெண்ணினுடைய புகார் என்பது அனைத்து நீதிபதிகளுக்கும் புகார் கொடுக்கிறார்கள். கடந்த 2018 அக்டோபர் மாதம் அவர் மீதான பாலியல் தொல்லை துவங்கப்பட்டு அதற்கு அவர் அந்த ரஞ்சன் கோகாய் அவர்களுடைய ஆசைக்கு இணங்கவில்லை என்பதற்காக அவர் மீது ஏராளமான பழிவாங்கும் நடவடிக்கைகள் 2018 அக்டோபர் மாதத்திலிருந்து துவங்கப்பட்டு அதை பொறுத்து கொள்ள முடியாமல் பல்வேறு அவருடைய பணி நீக்கம் உள்பட நடைபெற்றிருப்பது என்பது நாம் பத்திரிகைகளில் அறிந்தோம். பல்வேறு விதங்களில் பழிவாங்கப்பட்டது அவர் மட்டுமல்ல, அவருடைய கணவர், அவருடைய தம்பி, குடும்பமே பழிவாங்கப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்வு என்பது பாலியல் தொல்லையின் காரணமாக ஏற்க மறுத்த அந்த பெண் அதிகாரிக்கு நடந்திருக்கிற ஒரு மோசமான சம்பவம் என்பதை நாம் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இது சம்பந்தமாக அவர்கள் அனைத்து நீதிபதிகளுக்கும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி புகார் கொடுக்குறாங்க. நீதிபதிகளை அடங்கிய ஒரு குழு என்பது, ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குழு என்பது போடுறாங்க. அந்த குழு விசாரித்து அவர் மீது எந்த விதமான பாலியல் குற்றம் இல்லை என்று இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு அதிர்ச்சியான விஷயம். பாதிக்கப்படக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய 50% பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக அந்த நீதிபதிகள் கொண்ட குழு சொல்லியிருக்கிற விசாரணை அறிக்கை என்பது இன்னைக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் இன்னைக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். ஏன் என்று சொன்னால், பாதிக்கப்பட்ட பெண் தான் பாதிக்கப்பட்டது சம்பந்தமான நகல் அறிக்கை தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுப்பதற்கு அந்த விசாரணை குழு ஏற்றுக்கொள்ளவில்லை. பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வாக்குமூலத்தை வாங்கவில்லை. பாதிக்கப்பட்ட பெண் ஒரு வழக்கறிஞரை உடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறபோது அதற்கான சட்டரீதியான விசாகா கமிட்டியில் இடமிருந்தும் கூட அதை இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ நீதித்துறையிலேயே நீதிமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கிற பாதுகாக்க வேண்டிய சட்டம், அந்த விசாகா அமை சட்டத்தின் அடிப்படையில் இருக்கிற உரிமைகள் கூட அந்த பெண்ணிற்கு மீறப்பட்டிருக்கிற ஒரு அநியாயம் என்பது இந்த ரஞ்சன் கோகாய் வழக்கிலே ஏற்பட்டிருக்கிறது என்பதை கவனமாக பார்க்க வேண்டும். ஒரு நீதிபதியே இப்படி ஒரு நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளே ஒரு சாதாரண ஒரு அதிக வேலை பார்க்கக்கூடிய பணியிடத்தில் இருக்கிற பெண்ணுக்கு இப்படிப்பட்ட அநியாயம் நிகழ்த்துவார்கள் என்று சொன்னால், மற்ற துறைகளில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு விசாகா கமிட்டியின் மூலமாக அல்லது உயரதிக ஊழியர்கள் மூலமாக என்ன பாதுகாப்பு கிடைக்கும் என்ற ஒரு நிலை இந்திய நாடு முழுவதும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்னைக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்துடைய அகில இந்திய கமிட்டி இந்த விசாரணை முறையாக இன்னும் நடத்த வேண்டும், மேற்கொண்டு வேறு விசாரணை அதிகாரிகள் நியமிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம். தமிழகத்தினுடைய அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கமும் இந்த விசாரணை சரியானது கிடையாது, பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வாக்குமூலம் அவர்களுடைய அனைத்து விதமான தரப்பு நியாயங்களை சொல்வதற்கான வழிகளை உருவாக்கி விசாரணையை முறையாக நியாயமாக நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி என்று சொன்னால் தன்னிடம் வேலை செய்யக்கூடிய பெண் அதிகாரிகளை பாலியல் சீண்டல் செய்ய முடியும் என்று சொல்லுகிற போது இன்னும் ஏராளமான துணிச்சல் என்பது குற்றவாளிகளுக்கு வருவதற்கான, சக மனிதர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த தமிழ்நாட்டிலே கூட பல நீதிபதிகளுடைய வீட்டுகளில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் பல்வேறு விதமான துன்புறுத்தலுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ரஞ்சன் கோகாயினுடைய வீட்டிற்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் கணவரும் மகனும் அழைத்து செல்லப்பட்டு அவருடைய மனைவியினுடைய காலை நக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய காலை நக்க வேண்டும் என்று சொன்னால், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய நீதி மறுப்பு என்பது அந்த பெண்ணிற்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை எப்படி இந்திய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வியை, இன்றைக்கு பெண்கள் மீதான வன்முறைக்கு எதிராக தொடர்ந்து போராடுகிற அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பாக இந்த சமூகத்திற்கு வெளிப்படையாக நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஆகவே நீதிபதி குற்றமழைத்தாலும்
நீதிபதியாக இருந்தாலும் குற்றம் என்று சொன்னால் குற்றம்தான். அவர் மீது சரியான நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிற்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் இந்திய நாடு முழுவதும் எதிர்ப்பு குரல் கொடுக்கக்கூடிய போராட்டங்களை பல்வேறு மாநிலங்களில் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இன்றைக்கு வடசென்னை தென்சென்னை மாவட்ட குழுக்களின் சார்பாக நடத்துவதைப் போல சேலத்திலும் நெல்லையிலும் மாநகராட்சி பகுதிகளில் போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவதனை ஜனநாயக மாத சங்க மாநில குழு முடிவெடுத்திருக்கிறது. முழுக்க முழுக்க மத்திய அரசு, நரேந்திர மோடி அரசு, அதே போல சட்டத்துறை இதிலே தவறாக பலகீனமாக இருந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை அனைத்து ஜனநாயக மாத சங்கம் முன்வைக்க விரும்புகிறது. அதே போல விசாகா கமிட்டி என்பது 2013 ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருக்கிற விசாகா கமிட்டி, பணியிடங்களில் பாலியல் புகார் கமிட்டி வைக்க வேண்டும் என்பது எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்ட கலெக்டரிடம் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம், டிஜிபி கிட்ட மனு கொடுத்திருக்கிறோம், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கிட்ட மனு கொடுத்திருக்கிறோம். பணியிடங்களில் பாதுகாக்கக்கூடிய பாலியல் புகார் கமிட்டி என்பது தமிழகத்திலும் போதுமான அளவுக்கு கிடையாது, 40% மட்டும்தான் இருக்கிறது. அனைத்து துறைகளிலும் விசாகா கமிட்டி உருவாக்கப்பட வேண்டும். அதே போல உள்ளூர் புகார் கமிட்டி என்பது மாவட்ட கலெக்டரால் உருவாக்கப்பட வேண்டும். இது உருவாக்கப்படுகிற பொழுதுதான் அதிலே பெண்கள் போராட்டங்களில் பங்கெடுத்த அனுபவம் உள்ள பெண் பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த விசாகா கமிட்டி முழுமை பெற முடியும் என்பதை நேரத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம். அதற்கான ஒரு போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கோம்.